சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்ககிட்ட அது எல்லாத்தையும் நான் கேட்க போறேன். அண்ட் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சார்பேட்டா பரம்பரை இந்த படம் பெயர் கேட்டதுல இருந்தே எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கியூரியாசிட்டி. எனது ஒரு பீரியட் பிலிம் அண்ட் அதை தாண்டி ஒரு கோரா பாக்ஸிங்கை வச்சு எடுத்திருக்க ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆனது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ மீன் சூப்பரா இருக்கு. ஐ மீன் ஐம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சது, இட்ஸ் எ பிக் பிக் திங். ஒரு ஆக்டரோட யூனோ கரியர்ல ஐ திங்க் இந்த மாதிரி படம் இஸ் மோர் லைக் அ கேம் சேஞ்சர். இல்ல சோ ஆக்சுவலி நான் உங்க ஃபேன். சம்யுக்தா உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றாங்க. ஹாய் சம்யுக்தா. ஓகே ஓகே, ஹாய் சம்யுக்தா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சோ எனக்கு இந்த மாதிரி படம் கிடைச்சது, இட்ஸ் எ பிக் பிக் திங். ஒரு 11 இயர்ஸ் என்னோட ஆக்டிங் கரியர்ல இந்த மாதிரி படம் கிடைக்கிறது, கெட்டிங் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ரஞ்சித் சார், ஆல் தேங்க்ஸ் டு சந்தோஷ் பிரதாப். அவர் தான் எனக்கு ரஞ்சித் சார் கிட்ட எங்க பேரு போய் ரெஃபர் பண்றது. அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் சார் போய் மீட் பண்ணது, அண்ட் தட்ஸ் ஹவ் இட் லேண்டட் அப். ஸோ அது பர்சனலி சர்பட்ட பரம்பரை இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அந்த அளவுக்கு நான் அடி வாங்கிட்டேன். ஸோ ஐ ஹோப் ஹெவி ட்ரைனிங் போல் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஆகுது உங்களுக்கு. இல்ல இதுக்காக நான் தனியே ஒரு பாக்ஸிங் ட்ரைனர் நான் ஹையர் பண்ணேன். ஸோ லோகேஷ் மோன் ஒரு ட்ரைனர் இருக்கு, நான் அவர் கூட டெய்லி ஒரு 2 hours மார்னிங்ல பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours என்னோட F45 ஜிம் இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட் தீப்தி அக்கி அவரோட ஜிம். ஸோ சில டைம் F45 நுங்கம்பக்கம் போயிடும், சில டைம் நீலங்கரை, இந்த ரெண்டு ஜிம்ல போய் கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணுவோம். அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் ரீஷூட், ஐ மீன் ரீஸ்டார்ட் ஆன ஷூட், அந்த டைம்ல நான் திருப்பி ஒரு பர்சனல் ட்ரைனர் ஹையர் பண்ணோம். ஏன்னா அப்போ சடனா வெயிட் லாஸ் பண்ணணும், ஏன்னா லாக்டவுன்ல கொஞ்சம் வெயிட் ஏறிச்சு. ஸோ அது இம்மிடியட்லி கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ அதுக்காக இன்னொரு ட்ரைனர் நான் ஹையர் பண்ணேன், ராகேஷ். ஸோ நிறைய ட்ரைனர்ஸும் டெய்லி ஒர்க் அவுட், பட் ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட வைஃப் தான். ஏன்னா ரொம்ப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அது அவர் எப்போ பாத்துட்டு இருக்கேன். நான் எப்போ சாப்பாடு எடுக்கணுமோ அவர் பாத்துட்டு இருக்கேன், நான் என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம். சோ ட்ரைனிங் ரொம்ப டஃபா இருந்துச்சு. சோ லாக்டவுன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைனா உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு. வீட்டுல இருக்கலாம் ஆனா சாப்பிட கூடாது, வீட்டுல இருக்கலாம் ஆனா ஒர்க் அவுட் பண்ணும், இந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. கரெக்ட் 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 கரெக்ட். ஆனா அது ரொம்ப டஃபான ஒரு டைம் இருந்தது. சோ கண்டிப்பா நிறைய ஆக்சுவலி கேள்விப்பட்டோம். வந்துட்டாரு வந்துட்டாரு அண்ணன் வந்துட்டாரு. கடைசியா ஒரு பெரிய அட்டெம்ப்ட்ல ஜாயின் ஆயிருக்கிறான். நானும் இங்க இருக்கிற 23 பட்டனையும் அவங்க கிட்ட எப்படி ஆட் பண்ணுன்னு தெரியல. இதுக்கு ஒரு தனி கோச்சிங் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி இதெல்லாம் அனுப்பும் போது அமிச்சாங்க இந்த டிசைன் எல்லாம் லைவ்ல, நீங்க இதை பிரஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இது கூட நமக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராம்லயே வாழ்றோம் நினைச்சா வந்த ஒரே கன்ஃபியூஷன். சீரியஸா ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி உங்க பாக்குறதுல. வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். நான் உங்களை 2 ஆம் உலகம் அப்ப இன்டர்வியூ பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மறந்துடுறீங்க, இதுனாலும் அவாய்ட் பண்றீங்கன்னு தெரியுது. சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண. ஆனா ட்ரைலர் பார்த்ததுல இருந்து செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆக்சுவலி வந்து. ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏன்னா ஃபிட்னஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஃபிட்னஸ்க்கான விஷயம் இருக்கு, அண்ட் புதுசா ஒரு லேர்னிங். அதாவது உங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இந்த ட்ரைனிங் இந்த ஜிம்மிங் எல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல்லே இருக்கு. எப்படி நீங்க டிவி பாக்குறீங்களோ நாங்க அப்படிதான் ஜிம் பண்றேன் அப்படின்னு வைங்க. சோ எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுன்னா இந்த ஜேர்னி ஆஃப் த மூவி. இல்ல உண்மையிலேயே ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்லயே இருக்கிறோம், பட் இது வரைக்கும் கரெக்டான ஒரு பிலிம் வரல, அந்த ஜானர்ல படமே பண்ணலன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அப்படியே ஆனா மொக்கையா அதுவும் பண்ணக்கூடாதுல்ல, ஏதாவது பண்ணா கரெக்டா பண்ணணும்ல. சோ பட் இந்த மாதிரி ரஞ்சித் சார் வந்து ஒரு பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரி இவர் எப்படியா புடிங்கன்னு சொல்லிட்டு கலையரசன் மூலயமா வந்து அவரை அப்ரோச் பண்ணி, டேய் சார் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராண்டா, நான் வந்து ஒரு 4 வருஷமா பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கேன், சோ நான் பயங்கரமா பண்ணுவேன், நீ வேணா வந்து செக் பண்ணிக்கோ. சென்னை எம்எம்ஏல சந்தோஷ் மாஸ்டர், மாஸ்டர் பேர் எல்லாம் சொன்னேன், சந்தோஷ் மாஸ்டர் தான் கத்துக்கிறேன், நீ வேணா செக் பண்ணிக்கோ அப்படி இப்படி. அவனை எல்லாம் கூட்டிட்டு போனேன் பாக்ஸிங்க்கு, வாடா பாக்ஸிங் எல்லாம் கூட்டிட்டு போய் இதாண்டா பாக்ஸிங் எல்லாம் சொல்லி
அப்புறம் ரஞ்சித் சார்கிட்ட லைட்டா அவரு ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் பேசி சார் நான் பண்றேன் சார் நான் நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்லாம் சொல்லி அவரு கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அப்புறம் அவரு சரி நான் சொல்றேன் பண்ணு ஒரு 8 மாசம் தள்ளி போட்டாரு. அதுக்கப்புறம் கதை சொன்ன உடனே சார் உடனே ஷூட்டிங் போலாம் அப்படின்னா இருப்பா நீ வந்திருக்க இன்னும் 6 மாசம் ஆகும் நானே ஒன்னு தூசி தட்டி நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னாரு. சோ அந்த மாதிரி தான் இந்த படம் அசம்பிள் ஆயிடுச்சு. பாராட்டுற அளவுக்கு ஒரு சீன் வந்து அந்த பீச்ல ஷூட் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி ஹோல் செட்டே சொல்லிருக்காங்க. சோ சொல்லுங்க, ஆக்சுவலி வந்து பீச்சு காத்துல போய் சும்மா இருந்தாலே கஷ்டம், அதுவும் நீங்க இந்த பாடிய டோன் பண்ணிட்டு தண்ணி கூட குடிக்காம இருக்க சிக்ஸ் பேக் எல்லாம் மெயின்டைன் பண்ண நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு அந்த கடல் சீன் எல்லாம். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 1975 பாக்ஸர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சார்பட்ட பரம்பரை அந்த இடியாப்ப பரம்பரை பாக்ஸர்ஸ் அப்போ பாக்ஸிங் பண்ண பாக்ஸர்ஸ் வந்து நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எப்படி அவங்க பாக்ஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணாங்க, என்ன மாதிரி ஃபைட்ஸ் இருந்தது அந்த அந்த பீரியட்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் வட சென்னையில் ஆல் த மோஸ்ட் 100% சொல்லலாம் எல்லா பாக்ஸஸ் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் அவங்க சார்ந்த பாக்ஸஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல இந்த பீச்சில் அந்த தூண்டல் போடுறது அந்த இதெல்லாம் ரோயிங்கு இதெல்லாம் வந்து தான் அவங்களோட ட்ரைனிங்கு. இப்போதான் ஸ்பீட் பாலு பஞ்சிங் பேக்கு பயங்கரமான ஜிம் ஹைடெக் ஜிம்லாம் இருக்கு. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ இது பேசிக்காக வந்து அவங்களோட ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களோட ட்ரைனிங். அந்த கடலுக்குள்ள அந்த அலை வரும்போது ஸ்ட்ராங்கா நின்று பஞ்ச் பண்றது அவங்களோட பாடி பேலன்சிங் அண்ட் பஞ்சிங். சோ அது இதெல்லாம் சொல்லி அவங்க சொல்லும்போது சார் வந்து இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி படத்திலே வச்சிருக்காரு அந்த அவங்க பண்ண ட்ரைனிங் எல்லாம். சோ அந்த ஒரு பார்த்துதான் அந்த கடலுக்குள்ள பஞ்சிங் பண்றது பாக்கும்போது நல்லா இருக்கு. அதனால அவர் என்ன உள்ள போட ஜாலியா இருந்தது. அந்த ஒரு பயங்கர ஹை எனர்ஜியா இருப்பாரு ரஞ்சித் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சரி நம்மள வந்து பில்டிங்ல இருந்து குதிக்க சொன்னாலும் அந்த எனர்ஜியில குதிச்சிரும் அந்த மாதிரி அவர் எனர்ஜி கொடுப்பாரு. கேரக்டர் சோ அது எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே மேக்கப்பே யூஸ் பண்ணலாம் படத்துல. வெறும் அந்த ஒரு செலிப்ரேஷன் ஒரு கல்யாண சாங் ஒன்னு வரும் அதுலதான் எல்லாரும் மேக்கப் போட்டாங்க. சரி அட்லீஸ்ட் நினைக்காக கொஞ்சம் நல்லா இருங்க கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஹீரோயினுக்கு எல்லாருமே வந்து அன்னைக்குதான் மேக்கப்பே சரி இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி மத்தபடி ஐ திங்க் யாருமே அந்த மேக்கப்புக்குள்ளே போல. ஓ லுக் வைஸ் உங்களுக்கு கிருதெல்லாம் வந்து அந்த லுக் வைஸா செட் பண்ணிட்டு மேக்கப் வைஸ் நம்ம ஒன்னும் பெருசா யாருமே யூஸ் பண்ண விடல. ஆக்சுவலா அந்த ரியலா யதார்த்தம் அண்ணன் படத்துல இப்ப கொஞ்சம் அந்த ரியாலிட்டி யதார்த்தம் அதிகமா இருக்கும். சோ அந்த வகையில ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் வேற பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி நான் லேட்டரா கேக்குறேன். சோ ஜான் என்ன சொல்லுங்க, ஆக்சுவலி இந்த படத்துல இந்த வேம்புலி லுக்கை எப்படி செட் பண்ணீங்க? அது அப்புறம் நாங்கெல்லாம் அப்படி சரி விட்டுடுங்க. இவர் 800 கிலோமீட்டர்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆள் கிட்ட நம்ம போய் பைப் பண்ணிட்டேன் பிக்கப் பண்ண யாராவது வரீங்களா? இல்ல இல்ல பட் நிஜமாவா ஐ மீன் ஆர்யா கூட ஆர்யோட ஃபிட்னஸ் லெவல் மேட்ச் பண்ணனா இட்ஸ் அ பிக் பிக் திங். நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பாக்கும்போது அவரோட சிக்ஸ் பேக் எல்லாம் பாத்துருக்கு. சோ
அந்த அளவுக்கு அவர் டெடிக்கேட்டடா இருக்காரு. அப்போ அவர் கூட அந்த சேம் ஃப்ரேம்ல சேம் ஸ்கிரீன்ல நிக்கணும்னா யூ ஹாவ் டு ரியலி புஷ் யுவர் செல். இப்ப நானும் ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஜான் கொஞ்சம் கொஞ்சம் பல்கான வேணும், டக்கு இந்த பல்க் எப்படி வரும், நான் டெய்லி ஒரு 35-40 எக் சாப்பிட்டேன், எக் ஒயிட், அப்புறம் அப்புறம் நிறைய என்ன மாப்பிள்ளை சாம்பாரிசி, அப்புறம் ராகி, கம்பு, சோளம், சாம்பாரிசி, வர்கறி எல்லாமே சாப்பிட்டு நல்லா பார்த்தாலே பயமா இருக்கணும். ரஞ்சித் சார் சொன்னாங்க நீங்க ரெடி பண்ணி இந்த ஷூட்டுக்கு வரும்போது ஸ்டேஜ்ல இருக்கும்போது பயம் இருக்கணும், உங்களை பார்த்தாலே ஏன்னா அந்த பயம் வேணும். சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு நல்லா சாப்பிட்டு டெய்லி ஒரு 4 hour ட்ரைனிங் பண்ணி அப்புறம் ஷூட்டுக்கு போகும்போது வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் ட்ரைனிங் மட்டும்தான், மெயினா நாங்க ஷூட் பண்ணும்போது நிஜமாவே நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டேன். நான் கேப்பேன் கேள்விப்பட்டேன். அடுத்தது மட்டும் இல்ல, ஒரு நாள் ஏதோ ரொம்ப ஹெவியா போய் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டீங்களாமே. அது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு 2 minute நான் ஸ்டாப் ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டேக்னா ஓகே, அதுக்கப்புறம் நான் ரஞ்சித் சார் பார்த்தேன், சார் ஓகே, அவர் சொன்னாங்க நல்லதா, நான் ஒரு 1 more போலாம். சரி நான் சரி ஓகே 1 more போனேன். அந்த 1 more எனக்கு பிரெத்லெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க சார் ஏதோ ஆச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது. அவரே சொன்னாங்க வந்துரு. அப்புறம் ரஞ்சித் சார், ஆர்யா சார் எல்லாரும் கால் பண்ணாரு, நான் ஓகே தானே, ஓகே சார், கொஞ்சம் சுகர் ட்ராப் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீக்னஸ் வந்தது, சோ மத்தெல்லாம் ஓகே. அப்புறம் நான் நினைச்சேப்பா இதனாலே இந்த இந்த டேக் ஓகே ஆயிடும், ஆனா நெக்ஸ்ட் டே நான் ஷூட்டும் போயிடும் போது ரஞ்சித் சொன்னாங்க இல்ல ஜான் நம்ம நேத்துக்கு பண்ண டேக் ஓகே தான், பட் ஆனா ஒரு 1 more கூட போலாம். ஹாஸ்பிட்டல் வந்து திருப்பி திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் நான் சரி ஓகே பண்ணலாம் நடந்திருக்கு. பட் பாக்ஸிங் வரும்போது மூஞ்சில அடிச்சாதான் பாக்ஸிங், அது நம்ம வந்து ஓவர் லேப்ல எதுலயும் எடுக்க முடியாது. அதுவும் ரஞ்சித் சார் எப்படின்னா பக்கா ஃபோர்ஸா கரெக்டா ஸ்டைல் அடிச்சாதான் ஒத்துப்பாரு. அது எப்படின்னா உட்காந்துட்டு அவருக்கு அந்த சவுண்டு வேணும், ஜான் அடிக்கிற சவுண்டு, அங்க மூஞ்சில அடிக்கிற சவுண்ட் அங்க கேக்கணும், அந்த கிளவுல அடிக்கிற பச்சை அப்படின்னு கேக்கான. என்ன ஆரிய தொட்டு பாக்குறீங்க, நல்லா அடிங்க ஜான், என்ன ஜான் அடிக்கலாம்ல அப்படின்னாரு. சோ ரெண்டு பேரும் நான் அடி வாங்கும் போதும் சரி, அடி கொடுக்கும் போதும் சரி, அந்த பவரோட அந்த ஒரு அக்யூரேட்டா அந்த ஒரு ஸ்டைல அந்த ஸ்டான்ஸோட நீங்க பஞ்ச் பண்ணா மட்டும்தான் ஒத்துப்பாரு. சோ ஒவ்வொரு ஷாட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில ஷாட்ல வந்து 10-15 டேக் எல்லாம் போவோம் மூஞ்சில அடிக்கிற மாதிரி. ரொம்ப கூடுமையா இருக்கான். நான் ஒரு வட்டத்துல சொல்லிடுவேன் நம்ம ஜான்ட, டேய் மச்சான் நீ எனக்கு வந்து 10 வாட்டி சும்மா அடிக்கிறது பாரு, ஒரு வாட்டி நல்லா அடிடா, ஒரு டேக் கூட முடிச்சுக்கலாம், ஒரு டேக்ல முடிச்சு 10 வாட்டி அடி வாங்க முடியாது, ஒரு வாட்டி நல்லா அடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சோ அதுதான் இல்ல சில விஷயங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டோட வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாக்ஸர் ஷுட் ஹேவ் ஆங்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ வந்து கிரீன் செட்ல கோவம் வரணும்னா என்ன நினைச்சு கோவம் வச்சிருப்பீங்க, ஒரு வெரி இருக்கணும், ஏன்னா அவ்வளவு இன்டென்ஸா இருக்கு ஃபைட் எல்லாம் பாக்குறதுக்கு. இல்ல கண்டிப்பா, ஏன்னா இப்ப நான் எப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் பாத்தீங்கன்னா ஒரு 7 days செவன் நைட்ஸ் ஷூட் பண்ணோம். அதான் நான் ஃபைவ் கால ஈவினிங் ஆரம்பிச்சு அடுத்த நாள் விடியோவே ஷூட் பண்ணுவோம். காலைல 6 to 5 கிட்டத்தட்ட 11 hours 12 hours ஷூட் பண்ணுவோம். நான் அதான் ஜான் சொல்லேன், இது வந்து டைசனே இவ்வளவு ஃபைட் பண்ணிருக்க மாட்டான் ஒரு ஒரு பாக்ஸிங்க்கு ஒரு மேட்சுக்கு. நான் ஒரே ஒரு மேட்சுக்காக 7 நாள் கண்டினியூஸா, ஏன்னா விடாம அந்த ஷூட்டிங் உங்களுக்கு தெரியல, அது வந்து பிரேக்கே விட மாட்டாங்க. அடி அடி நைட்டு ரிங்குக்குள்ள ஏறுனா காலையில வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். ரொம்ப
காலங்கத்தால வரைக்கும் ஷூட் போகுது, அதுவும் வந்து வெறும் ஒரு ஷார்ட்ஸோட வெறும் உடம்போட பணியில விடிய விடிய உட்காரணும், அந்த சண்டை போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஷூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்கா போச்சு, ஏன்னா லாக்டவுன் வேற வந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுன் கேப்ல வேற விட்ட டைம்ல அந்த பாடியை மெயின்டைன் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கும், அந்த கண்டினியூட்டிக்காக. ஸோ அந்த ட்ரைனிங்கையும் ப்ரொசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் தான் இந்த மூவியை பொறுத்தவரைக்கும். நான் இப்ப நான் ஜான் இல்லாமலே வந்து மீதி நிறைய ஒரு ஜாம்பவன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சந்தோஷ் ஷபீர் எல்லாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாடி எப்போதுமே இருப்பாங்க ரெண்டு பேரும். சோ எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா ட்ரெயின் பண்ணி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றேன், நாங்க பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் ஒன்னாதான் பண்ணுவோம். சோ என்னமோ இது வந்து அஞ்சு பேர் சேர்ந்து கலையரசன் எல்லாரும் சேர்ந்துட்டு ஏதோ இந்தியன் டீம் வந்து ஒலிம்பிக்ஸ் போகுது, பாக்ஸிங் டீம் இவங்க தான் அஞ்சு பேர் இந்தியன் டீம் ரெப்ரஸன்ட் போறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், அந்த மாதிரி ஒரு எத்யூசியாசம், ஒரு சரி ஒரு டீம் ஒர்க்கா நம்ம இதை போட்டி போட்டு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து நல்லா பண்ணணும், சூப்பரா இருக்கணும்ன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குள்ளே இருந்தது. சூப்பர் சூப்பர் மேன். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு 1980s சார்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பீரியட் ஃபிலிம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒன்று பண்றீங்க, ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி? ஏன்னா வந்து அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும் இந்த படத்துல. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி மட்ராஸ் பட்டினம் பண்ண ஒரு 1945 இது வந்து இப்போ சார்பட்டா. ஏன்னா இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை கம்மி தான், டைரக்டர் ஆர்ட் டைரக்டருக்குலாம் ரொம்ப வேலை ஜாஸ்தி. ஏன்னா சென்னை வட சென்னைலாம் எப்படி இருந்தது 1975 வந்து எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்ட் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிக்சர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம சும்மா ஃபேண்டஸியா எதுவும் கிரியேட் பண்ணிட முடியாது. நம்ம வந்து இப்போ வட சென்னையில போய் ஷூட் பண்ண எதுவுமே 1975 மாதிரியே இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய செட்டு போட்டோம், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்ஸ் கணக்குல வந்து அந்த மணிகுண்டு அந்த ஸ்ட்ரீட்ஸ் அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தள்ளு வண்டி மாட்டு வண்டி அந்த பழைய பஸ் அம்பாசிடர் எல்லாமே இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்கன்னா எல்லாரும் அதே காஸ்டியூம்ல லுக் வைஸ் எல்லாம் இருப்பாங்க. ஷூட்டிங் போனோடனே எப்படி இருக்கும்னா, அந்த டைம் மிஷின்ல டைம் டிராவல் பண்ணி நம்ம 1975 போனா எப்படி இருக்கும் திடீர்னு அதுக்குள்ள போய் எல்லாரும் என்னடா இந்த உலகமே இப்படி இருக்க அப்படின்னு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம அப்பா 1975 எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்திருந்தாங்க, இப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு தாட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் முழுக்க நினைச்சு பாத்துருப்பீங்கல்ல, செட்ல இருக்கும் போது இந்த டைம்ல நம்ம இருந்தா செல்போன் இல்லாம என்ன பண்ணிருப்போம், ஜாலியா இருக்கும், லொகேஷன் போட்டு நம்ம போயிடுவோம், பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு. சோ பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும் கரெக்ட். சோ 19 அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதே லுக்ல தான் இருப்பாங்களா? சோ உண்மையில ஒரு டைம் டிராவல் பண்ணி அங்க போனா எப்படி இருக்குமா, அது மாதிரிதான் எல்லாருமே இருக்கும். ஒவ்வொருத்தர் கேரக்டரும் பார்க்கும்போது இப்போ ஜானோட லுக்கும் சரி, கலை எல்லாரும் லுக்கும் வந்து அதே காஸ்டியூம்ல செம்மையா இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு 1975 வாழ்ந்த மாதிரியே இருக்கும் அந்த செட்டுக்குள்ள போன. சூப்பர். இல்ல ரச்சனா, இன்னொரு விஷயம்னா இந்த 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 படத்துக்காக எல்லாருக்கும் ஒரு லுக் இருந்தது. ஸோ எல்லாரும் அந்த என்ன லுக்னு அந்த ரஞ்சிதா சொல்லவே இல்லை. நம்ம எல்லாம் ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் ஒரு ஐ திங்க் 1 day பிஃபோர் ஷூட் தான் எல்லாருக்கும் லுக் சேஞ்ச் பண்ணிருது. ஸோ லுக் சேஞ்ச் என்னோட லுக் சேஞ்ச் பண்ணிருந்தேன் ஹேண்டில் பார் நீச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது 3 நாள் என் பைக் உங்ககிட்ட பேசவே இல்லை, உங்க மூஞ்சி செட் ஆகல, ஏன்னா இந்த மாதிரி இருக்குல்ல உங்க மூஞ்சி, எனக்கு என்னோட மைண்ட்ல இருக்குன்னா உங்க உங்க ஃபேஸ் வேற மாதிரிதான். இந்த மாதிரி மீச எல்லாம் வச்சு டைம் கொடுங்க, இப்ப கொஞ்சம் டைம் கொடுங்க. அவரு கிட்ட போனா அவர் ஓடி போயிடும். அவர் சொன்னாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் கொடுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் தான் இருந்தது. ஈவன் சந்தோஷ் பிரதாபோட லுக் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆனா இருக்கு, கொஞ்சம் தின் ஆனா ஒரு முஸ்டாச்சு இருக்கு அந்த மாதிரி. எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு லுக் இருந்தது. அப்புறம் செம்மையா இருந்தது. இப்ப ஆரே சார் சொன்னாங்கல்ல, இந்த படத்துல நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது ஃபுல் ஃபோர்ஸ் அடிப்பாங்கன்னா, ஒரு நாள் வைஃப் ஷூட் பாக்கணும்னா அவரு நைட் ஷூட்க்கு வந்தாரு. அன்னைக்கு அவர் ஷூட் பார்த்து அந்த லொகேஷன்ல அழுந்துட்டு இருந்தேன். நான் பிரேக்ல என்ன விட உங்களை கம்மியா தான் அடிக்கிறாங்க அப்படின்னாங்களா?
அவரு சொன்னாங்க எவ்வளவு அடி வாங்குற என்னால இதை பாக்க முடியல, நான் போறேன் நான் போறேன் வீட்டுல. இல்ல கண்டிப்பா ஆமா, அவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்திருக்கும், பாவம் நம்ம வீட்டுல எப்படி வச்சிருப்போம் அவரு, இங்க இப்படி கஷ்டப்படுத்துறாங்களா வச்சிருப்பாங்க. என்ன ஃபுல் ஃபைட்டிங் வேற. கரெக்ட் கரெக்ட். என்னோட அம்மா அப்பா கூட இன்னொரு முக்கியமான கேள்வி உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, பா ரஞ்சித் அண்ணன் கூட ஒர்க் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அவரோட படங்கள் எல்லாமே ஒரு கலர்ஃபுல்லமா இருக்கும். கண்டிப்பா அதுல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன விஷயமா அசோசியேட் ஆகணும்னு நினைப்போம். சோ எவ்வளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க. ரஞ்சித் சார் வந்து ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த படத்தோட சீன் ஸ்டேஜ் பண்ண விஷயங்கள், இந்த சீன் ஸ்டேஜிங் பண்ணும்போது ஒரு என்ன சொல்ற ஒவ்வொரு சீன்லயும் வந்து ஒரு இமோஷன் இருக்கும். பிளஸ் வந்து அந்த 1975க்கான விஷயங்கள் வந்து யூஸ்வலா படத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த 1975ல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ரேடியோ இல்லைன்னா அந்த சிகரெட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ஃபோர் கிரவுண்ட்ல வச்சுட்டு அப்படியே 1975 ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப கான்சியஸா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேரக்டர் மூலமாகவும் சரி இந்த இமோஷன் மூலமாகவும் மட்டும்தான் வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த 1975 ஃபீல் பண்ணணும்னு ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த எல்லா சீன்ஸ்லயும் லைவா வந்து சீன்ல லைவா அந்த டைம்ல நடந்த விஷயங்கள்லாம் சின்னதாக ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது பாக்ஸிங் கண்டிப்பா ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம், பட் அது தாண்டி அந்த வட சென்னையில 1975 நடந்த அந்த லைஃப்பை பத்தி தான் இந்த கதை படமே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல இந்த படம், எனக்கு அது ஐ திங்க் ஐ ரியலி லைக் தட் வே ஹி ப்ரெசென்ட் த ஃபிலிம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சும்மா ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏன்னா ஏதாச்சும் சும்மா ஒரு டிராவே அது மாதிரி எதுவும் இல்லாம கேரக்டர் ஸ்கூல்ல இருந்தா அந்த பீரியட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறது வந்து வேற லெவல். ஆக்சுவலி அண்ணன் படத்துல நம்ம எப்பவுமே கண்டிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஏரியா, ஒவ்வொரு கேரக்டரோட யூனிக்கான அவங்களோட ஸ்டைல் அண்ட் என்னது சிக்னிபிகண்டான ரோல் வந்து கண்டிப்பா இருக்கும். தட்ஸ் வெரி வெரி ட்ரூ. அண்ணன் சொல்லுங்க பாரு, அண்ணன் கூட வேலை செஞ்சு எப்படி இருந்துச்சு, எத்தனை டேக் கேட்டாரு. அவரு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆனார் டைரக்டர். அவர் ஒரு ஷார்ட் ஓகே சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவரு தெரிஞ்சுட்டு ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவருனா ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட் அவ்வளவுதான், நீங்க நல்லா பண்ணிட்டா. ஆனா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட பெர்ஃபெக்ஷனா டைரக்டர் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது நிஜமா ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் இன்ஃபேக்ட் ஸ்டேஜ்ல நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்கும் போது நாங்க பஞ்ச் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் நாங்க வி வில் லுக் அட் ஈச் அதர். அவர் ஓகே சொல்லிட்டல, அவர் என்ன சொல்ல போற அந்த மாதிரி இருக்கேன்னா, அவரு அந்த அளவுக்கு அவரு பேஷனேட்டா இருக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ பாக்ஸிங் தவிர என்னோட மத்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இமோஷன் வரணும் எல்லாமே அவரு சொல்லி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணனா ஃபார் மீ இட்ஸ் அ பிக் பிக் அச்சீவ்மெண்ட். இது தவிர ரஞ்சித் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் செட்ல யாரும் என்ன ஜான் கூப்பிடவே இல்ல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் டில் தி எண்ட் அவர் என்ன வேம்புலி தான் கூப்பிடுவோம். ஆரியன் சார் கூட கபிலந்தா எல்லாருக்கும் அவரோட கேரக்டர் பேர் மட்டும் அவர் கூப்பிடுவோம். அவருன்னா வேற ஜான் பர்சன்ல எதுவுமே இல்லை, அந்த கேரக்டர்ல இருக்கணும். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க கேரக்டர்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் அவரும் வந்து டெடிக்கேட்டடா இருக்கும். ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ஆக்டர் டு பி கமிட்டட் டு ஹிஸ் ரோல். சோ அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான இருக்கு. இப்போ இந்த இந்த படத்தோட ஒர்க் ஷாப்ல நார்த் சென்னை ஸ்லாங் நிறைய கெட்ட வாக்கு இதெல்லாம் ட்ரைனிங் போயிடுச்சு. சோ அப்புறம் பக்காவே இந்த நார்த் சென்னையோட ஹிஸ்டரி இந்த பாக்ஸிங் கல்ச்சர் இருந்தது. சோ இதெல்லாம் இந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் ஐ லேர்ன்ட் அ லாட். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு படம் இந்தியன் சினிமாவில் எதுவுமே இருக்கும் வரல. ஏன்னா இந்த பாக்ஸிங் பிளஸ் நம்ம தமிழ் கல்ச்சர் நம்ம நார்த் சென்னை பாக்ஸிங் பாரம்பரியம் இருந்தது, அது பற்றி ஒரு ஹிஸ்டரி நிறைய மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நம்ம முகமது அலி ஹட் கம் டு சென்னை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது. சோ இதெல்லாம் ஐ மீன் ரியல் இன்சிடென்ட்ஸ் தான். இதெல்லாம் ரஞ்சித் சார் ரிசர்ச் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் எனக்கு போட்டோ எல்லாம் காமிச்சேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ இந்த படம் வரும்போது யூ பீப்புள் வில் லேர்ன் அ லாட் அபவுட் தட் இரா, பர்டிகுலர்லி தன் 70s. சோ என்னன்னா அந்த டைம்ல என்ன இருந்த பாக்ஸர்ஸ் அவரோட பாரம்பரியம் அந்த கெத்துக்காக ஃபைட் பண்ணோம் அதெல்லாம் இருக்கு. சோ வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா. சம சம
சூப்பர். சோ ஆக்சுவலி வந்து ட்ரைலர் பார்த்ததுல இருந்து எல்லாரோட பெரிய எக்ஸைட்மெண்ட் எப்ப படம் வரும் பாக்கலாம் அப்படின்ற அளவு தான். ஏன்னா வந்து ரொம்ப கல்ட்டா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம சென்னையில கொஞ்சம் பின்னாடி போய் அதுவும் ஒரு பாக்ஸிங் நம்ம ஊர்ல எப்படி உருவாச்சு அப்படின்றதுலாம் ரொம்ப அழகா ட்ரைலர்ல இருந்தே ஒரு ஸ்டோரி, ஓகே ஒரு அழகான ஒரு கதை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ நம்ம எல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நானும் அதுக்காக வெயிட் பண்றேன். சோ ஆனா அடுத்ததா உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கு. சோ நீங்க ரெடியா? பதினஞ்சு பதினாலு ஜாலியா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்றோம், ஓகே ட்ரை பண்றோம். அதான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு கேள்வி கேட்டு அது பதில் தான் தப்பா இருக்கும். ஆனா இப்ப நான் கேக்குற கேள்வியே தப்பா இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கு. சோ நான் கேள்வி எப்படி கேட்டாலும் பதில நீங்க கரெக்டா சொல்லிடணும். அண்ட் யாரு வந்து ஆன்சர் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் கை தூக்கணும். கை தூக்கின உடனே யாரு ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணலாம். சோ யாரு வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறான்னு பாத்துக்கலாம். யார் நிறைய பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு உறகடத்துல ஒரு வீடு. ஓகே ஓகே. லெஃப்ட் ரைட் ஹூக் எப்படி பண்றது? லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கஷ்டமா சொல்றேன். இடியப்பா பரம்பரை, சர்பாட்ட பரம்பரை. கை தூக்கவே இல்லை. ஓகே சொல்லுங்க. சர்பாட்ட பரம்பரை, இடியப்பா பரம்பரை. அப்புறம் ஒரு 7 பரம்பரை இருக்கா? ஆனா இந்த 2 பரம்பரை பேரு தான் எங்களுக்கு தெரியும். இது தவிர இன்னும் பரம்பரை இருக்காப்பா? இது புரியல. உங்க இந்த கேள்விக்கு அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே பாயிண்ட் கிடையாது. சொல்லுங்க வேற என்ன பரம்பரை தெரியும், ட்ரை பண்ணுங்க. வேற கரெக்டா எனக்கு தெரியல, பட் நிறைய பரம்பரை இருக்கு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி ஓகே. பெஸ்ட் இந்தியன் பாக்ஸர் இன் 1980s. முன்னாடி வேற மாதிரி ஒரு பாக்ஸிங் இருந்துச்சு, லைக் நம்பிள்ல இருந்து ஒரு ஸ்டைல உருவாச்சு இல்ல, அத பத்தி சொல்லுங்க. யாருக்கு தெரியும் அது வந்து? ஆக்சுவலா வந்து மெட்ராஸ் பாக்ஸிங் முன்னாடி அந்த ஒல்லி ஃபேஸ் தான் நீங்க பஞ்ச் பண்ண முடியும், பாடி எல்லாம் பஞ்ச் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் தான் ஓ குத்து சண்டைன்ற சொல்லுவாங்க அதுதான். அதுக்கப்புறம் தான் பாக்ஸிங் அந்த நம்ம வந்து பாடியில கூட அடிக்கலாம் ஃபேஸ் மட்டும் இல்ல ஒரு பாக்ஸிங் ரவுண்ட் அப்படின்றது எவ்வளவு மினிட்ஸ்? டக்குன் கை வச்சு சொல்லுங்க. எவ்வளவு நேரத்துல அவர் வந்து ஏந்திரிக்கணும்? எனக்கே டவுட் ஆயிச்சு. டிவைட் பண்ணாது. ஓகே 1.5-2. Okay, fighter knocked down after many time TOK called. எத்தனை வாட்டி வந்து அவர் கூப்பிடுவாரு?
டெக்னிக்கல் நாக் அவுட். டெக்னிக்கல் நாக் அவுட். டெக்னிக்கல் நாக் அவுட். ஒரு ஃபைட்டர் எத்தனை தடவை கீழ விழுந்து நாக் டவுன் ஆனா டிகேஓ கூப்பிடுவாங்க? ஐ திங்க் 3 டைம்ஸ் நினைக்கிறேன். 3 டைம்ஸ். இந்த பாருங்க நான் ரொம்ப நல்ல பையன், நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் நினைச்சுப்பேன். அதுக்கு நீங்க என்ன சொல்லக்கூடாது. நீயே எங்கள்ட்ட தான் பதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? ஐயா என் பிட்டில க்வெஸ்சன் மட்டும் தான் யாருக்கு ஆன்சர் இல்லையா? அப்ப ஒரு குத்து மதிப்பா தான் நீ எங்களுக்கு ஸ்கோரே கொடுக்குற. யாருக்கு யாரு அதுதான் மூஞ்சு பாப்பேன். நீங்க சொல்றது எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்குன்னு வச்சு. ஓகே ரைட், இது நல்லா இருக்க இந்த இந்த இது இது கூட பரவாயில்ல. ஒரு வாட்டி ஜெயம் ரவி அண்ணாவோட நான் கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட். ஓகே, ஒரு பாக்ஸிங்ல வந்து எங்க அடிச்சா ஃபவுல் இன் எ டை பிரேக்கர் பாயிண்ட்? கிராச். அவன நம்ம கான்ஃபிடன்ஸ் தான் பாக்குறான். கிராச் கிராச் கிராச்க்கு என்ன சொல்றாங்க? இப்ப நான் சொல்றத நீ நம்பணும். முட்டி. நான் தான் கான்ஃபிடன்ட்டா சொல்றேன் பாத்தியா? ஆமா, அவருக்கு ஒரு டவுட்டா இருக்காம்ல. சொல்லுங்க என்ன சொன்னா? கிராச்சா என்ன சொன்னீங்க? பிலோ அப்டோமன். பிலோ அப்டோமன் அடிச்சாதான். பிலோ அப்டோமன். ஓ குட். அங்க அடிக்கவே கூடாதுன்னா எப்ப அடிச்சாலும் ஃபவுல் தான். எதுல அடிச்சாலும் ஃபவுல் தான். ஓகே, ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் இஸ் ஓவர். சோ பாக்ஸிங்க பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதுக்காக தான் இதை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து தெரியுது, அதனால சந்தோஷமா தான் இருக்கு. நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆரியா சொல்லுங்க, உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி வந்து பொதுவாகவே உங்க ஃபிட்னஸ் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் வித் ஆல் யூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ சொல்லுங்க வந்து உங்க ஃபேன்ஸ் வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்து இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வரவேற்பு, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து இப்போ இன்னைக்கு மிட் நைட் ரிலீஸ் ஆக போற வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு, ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ரெண்டு லாக்டவுன் தாண்டி ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பான், அது அதுவும் இந்த ஒரு பெரிய ஸ்கேல்ல. ஸோ உண்மையிலேயே அவங்களோட சப்போர்ட் லவ் எல்லாம் வந்துதான் மெயினான காரணம். மெயினான இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடிஞ்சதே வந்து பிகாஸ் ஆஃப் தியர் சப்போர்ட். ஸோ இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே வந்து எல்லாருக்குமே இந்த படம் இந்த கஷ்டமான டைம்ல போய் ரீச் ஆகணுன்றதுதான். ஸோ நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் அட் ஏ டைம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக். டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் உங்களுக்காக தான் இந்த அமேசான் பிரைமில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ச், உங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி யூ லவ் த ஃபில்ம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. நான் கண்டிப்பா ஆக்சுவலி வந்து ட்ரைலர் டீசர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு உங்களை பார்க்கும் போது ஆஹா அண்ணனுக்கான ஒரு படம் மாட்டிருக்கா அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் ஃபார் சி த மூவி இன் அமேசான் பிரைம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஜான் நீங்க சொல்லுங்க. நடிச்ச படங்கள் எல்லாம் சொல்றீங்களா? அதே மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க டேட் வாங்கி எடுத்திருக்காங்க. இல்ல இல்ல, நான் அதான் சொல்றேன், நான் நிறைய லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணாரு. பட் ஆனா இப்போ ஆஸ் அன் ஆக்டர் யாருக்குமே தெரியல இப்ப இவர் என்ன இண்டஸ்ட்ரி, விச் இண்டஸ்ட்ரி பிலாங்ஸ் டு. ஐ திங்க் சர்பட்ட பரம்பரைக்கு அப்புறம் இனிமே தெரிய போறது ஜான் கோக்கேன்னா தமிழ் ஆக்டர் தான். அந்த மாதிரி சர்பட்ட பரம்பரை, இனிமே ஜான் கோக்கேன்னு அந்த பேர் வரும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் டக்குன்னு வருது. சர்பட்ட பரம்பரையில இருக்கிற அந்த வேம்புலி கேரக்டர் பண்ண அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆன கேரக்டர் இருக்கு. சோ எனக்கு இந்த கேரக்டர் இந்த பிலிம் பர்சனலி இஸ் ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட்ஸ்.
And I hope எல்லாருக்கும் இந்த நான் பண்ண கேரக்டர் பிடிக்கும். அண்ட் நாட் ஜஸ்ட் மீ, எவ்ரிபடி. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படத்துல ரஞ்சித் சார் எப்பவுமே ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப், டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது மாறினா, அவரு கோவிட்னால இருந்தாரு. சோ மாஞ்சா கண்ணன் கரெக்ட். சோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். சோ ஈவன் ஃபார் மாரன் ஆல்சோ இந்த படம் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ் கரியர். சோ ஐ ஹோப் எல்லாருக்கும் அவர் பண்ண கேரக்டர், நாங்க எல்லாம் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாரும் எல்லாம் பிடிக்கும் தான் நாங்க எல்லாம் ஹோப் பண்றாரு. அண்ட் ஆர்யா சார் சொன்ன மாதிரி பிளீஸ் வாட்ச் த பிலிம், எப்படி இருக்கு அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பிளீஸ் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஜான் பத்தி சொல்லலாம். ஜான் வந்து இந்த படத்துக்கு கமிட் பண்ணுறதுக்காக நாங்க ப்ரொடக்ஷன்ல வந்து பேசணும், இந்த மாதிரி ஜான் சேலரி பேசணும். சேலரி பார்த்தா பயங்கர ஹை சேலரி. அப்ப நான் மேனேஜர்கிட்ட வந்து கால் பண்ணி, ஓ என்னப்பா இவர் பயங்கர ஹை சேலரி கேட்கிறாரு, என்ன கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க மேனேஜர் என்ன சார், சார் நீங்க பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கீங்க, பாடி எல்லாம் வளர்க்க சொல்லியிருக்கிறீங்க, அவர் நிறைய முட்டை சாப்பிடணுமா சார், அதனாலதான் சார் எக்ஸ்ட்ரா காசு கேட்கிறாரு, அவர் நிறைய முட்டை சிக்கன் எல்லாம் சாப்பிடணுமா சார், அதனாலதான் சார் அவர் இந்த காசு கேக்குறாரு. சோ அந்த மாதிரி இப்ப சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்தது அவரோட இனிஷியல்ஸ் பிஃபோர் சைனிங் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காமெடி நடந்தது. சார் வந்து சொல்றாரு, ஓ அவனுக்கு கரெக்டான காசு கொடுப்பா, அப்பதான்ப்பா அவன் சாப்பிட்டு வருவான் பாடியோட. அப்புறம் வந்துட்டு பாடி இல்லாம இருக்க போறான் அப்படின்னு சாப்பாடு தெரியல. ஆனா இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி எங்க ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட ஒரு நடிச்சிருக்கீங்க, தங்கதுரை அண்ணன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாப்ல, நிறைய ஜோக் ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காரா? செம்ம காமெடி. அவர் அவர் வந்து அவர் டெய்லி சார் அண்ணா அவர் காமெடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உன்னோட ஏதாவது மொக்க காமெடி ஒண்ணு எடுத்து விடியா. அவர் வந்து புள்ள படத்துல ஒரு கமெண்டேட்டரா வந்து பாக்ஸிங் கமெண்டேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனி டைம் அவர்கிட்ட மைக் இருக்கும், அடிச்சிச்சுன்னா நம்ம அவர்கிட்ட கால் பண்ணி அவர்கிட்ட மைக்ல அண்ணா ஒரு காமெடி ஒன்று எடுத்து விடுவேன்னா அவர் ஜாலி ஒன்று எடுத்து விடுவாரு, எல்லாரும் திட்டுவாங்க அவர் காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி திட்ட அளவுக்கு பயங்கர மக்க காமெடி பண்ணுவாரு. சம பண்ணு. அண்ட் பசுபதி சாரோடயும் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கீங்க, சோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் ரங்கன் வாத்தியார், நம்ம சார்பட்ட பரம்பரைக்கு வாத்தியாரா நடிச்சிருப்பாரு. உண்மையில அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அவங்க அவர் பண்ண ஒரு விஷயம் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே அந்த ஷூட்டிங் சொல்றதுன்னா சூப்பர் சார் செம்மையா பண்ணீங்க அப்படின்னு அப்படியே வி என்ஜாய் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் தி செட் லைவா. சோ ஐ ரியலி லைக் ஹிஸ் கேரக்டர் இந்த ஃபிலிம். சூப்பர். அண்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் டார்லிங் கலையரசன் அண்ணன் வேற இருக்காரு இந்த ப்ராஜெக்ட்ல, அவர் தான் வந்து வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணியே வச்சாருன்னு வேற சொன்னீங்க. அண்ணனோட கேரக்டரோட கலையரசன் வந்து நிறைய மீம்ஸ் வந்தது. எப்படின்னா கலையரசன் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் ஆஃப், டேட் ஆஃப் டைம் ஆஃப் டெத் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் அப்படி இன்டர்வல் அப்படின்னு போட்டு, ஏன்னா மெட்ராஸ் படத்தோட இன்ஃபுளுன்ஸ்னால. பட் இந்த இந்த படத்துல வந்து இதுதான பியூட்டிஃபுல் கேரக்டர் த்ரூ அவுட். நான் எல்லாரும் சொல்லி அவர் த்ரூ அவுட் இந்த ஃபிலிம் இருக்கிறாரு, அவர் சாக மாட்டாரு. ஸோ அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஒரு நிறைய ஷேட்ஸ் இருக்கும் அவரோட கேரக்டர்ல, கலையரசனோட கேரக்டர் இந்த படத்துல. ஸோ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் வில் சீ இன் எ டிஃபரண்ட் வே டெஃபினெட்லி. சூப்பர். தேங்க்யூ ஆர்யா அண்ணா, தேங்க்யூ ஜான் அண்ணா. சோ அமேசான் பிரைம்ல இன்னைக்கு நைட்டு படம் வந்துடும். சோ நாங்க எல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிடுவோம். சோ ஆடியன்ஸ் நீங்களும் கண்டிப்பா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருவீங்கன்னு தெரியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம். ஆர்யா அண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் ஜாயினிங் தி லைவ். அண்ட் ஜான் அண்ணா தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா ஒரு சக்சஸ் பார்ட்டியில உங்களை எல்லாம் மீட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. The chat join பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப thanks and I love you all. Thank you. Thank you. Love you, man. Okay. Bye. 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 சரி end link நான் எதுக்கும் சொல்லிடுவோம். ஓகே. சோ இன்னைக்கு லைவ் செஷன்ல ஜான் அண்ணன் கூட சேர்ந்து end link பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அவரே
எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ இன்னைக்கு லைவ் செஷனை பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா ஆரியானோட சாப்பேட்டா பரம்பரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபன்னா இருந்துச்சு. சோ எல்லாருமே அமேசான் பிரைம்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், சி யூ, டாடா.